வணக்கம் நண்பர்களே ஜன விஜய்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தாய் பாசத்தால் தாய் பாசத்தால் உயர்ந்தவர்களை பற்றி பேச போகிறோம் தாய் மேலே பாசம் வச்சு அவங்கள போற்றி அவங்கள வந்து வணங்கி அவங்கள வந்து தெய்வமாக நினச்சி கொண்டாடின பல தலைவர்கள் பிரபலமானவர்கள் இவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பகுதி ஒன்று இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னா கர்ம வீரர் காமராஜர் அவரை பற்றியும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றியும் அவருடைய தாயரை பற்றியும் பார்க்கலாம் கர்ம வீரர் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த காலம் பொற்காலம் அவரை மாதிரி அதுக்கப்புறம் காமராஜர் காலம் காமராஜர் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆட்சி வரவே இல்லை இது வரைக்கும் ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவர் வந்து தன்னலம் கருதாமல் சுயநலம் இல்லாமல் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு உண்மையான ஆட்சி செஞ்சு பொற்காலமாக வச்சிருந்தார் அதனால தான் உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாளையோ உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே அப்படின்னு பாடினாங்க அவர் வந்து விருது விருதுநகரில் பிறந்தார் அம்மா வந்து அவங்க அம்மா வந்து சிவகாமி அம்மா எல்லாருக்குமே தெரியும் அதனால் அவர் சிவகாமியின் செல்வன் அப்படின்னாலே அவர் அந்த அளவுக்கு அவங்க அம்மா ஃபேமஸ் அதுக்கு காரணம் என்ன இவர் கொடுத்த மரியாதை அவங்க அம்மா பேர் அவ்வளோ பிரபலமாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அவர் கொடுத்த மரியாதை அவங்க அம்மாவுக்கு கொடுத்த மரியாதை ஆனால் அதே சமயத்தில் அவர் அரச பதவி கூட அதிகாரம் இருந்து கூட அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவங்க அம்மாவுக்கு எந்த சலுகையும் செய்யலை அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வந்த இதில் தான் அவங்கள வாழ வச்சுருந்தார் ஆனால் மரியாதை கொடுத்தாரு தெய்வமாக போற்றுனார் அதனால தான் அவர் சிவகாமியின் செல்வன் என்று போற்றப்படுறார் அதனால தான் அவர் அந்த அளவுக்கு தலைவராக இருந்து முதல்வராக இருந்து த இந் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து ஜ பிரதமர் நேருவாலேயே சிலை திறக்க வைச்சார் நம்ம அண்ணா சாலையில் இருக்கிற சிலை வந்து அவர் உயிரோடு இருக்கும்பொழுத பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து திறந்த சிலை ஒரு முதலமைச்சரோட சிலையை அவர் உயிரோடு இருக்கும்பொழுதே வந்து ஒரு பிரதமர் திறந்து வைக்கிறாருன்னா அப்போது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தால் அந்த மாதிரி நடக்கும் அது வந்து வரலாற்றில் அவருக்கு மட்டும்தான் நடந்தது அதனால் அவருடைய ஆட்சியை வந்து நம்ம சொல்லணும்னா அதுக்கு வந்து எண்ணத் தொலையாது ஏட்டில் அடங்காது அதே மாதிரி கலை உலகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து நடிப்பு சுரங்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருக்கு இணையாக இது வரைக்கும் யாரும் இல்லை அவருக்கான இதில் என்ன ஒரு கொடுமைன்னா இந்தியாவில் சிறந்த நடிகர்ன்ற தேசிய வருது கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கவே இல்லை பிரான்ஸுக்காரன் வந்து அவருடைய நடிப்பை பாராட்டி செவாலியை விருது கொடுத்தான் அப்புறம் ஆசிய ஆப்பிரிக்க பட விழாவில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சிறந்த நடிகர்னு பாராட்டி பரிசெல்லாம் கொடுத்தாங்க அமெரிக்காவில் கொலம்பியா டிஸ்ட்ரிக்டில் ஒரு நாள் மேயராக அவருக்கு தங்க சாவி கொடுத்து கௌரவிச்சாங்க ஆனால் இங்கே வந்து இந்தியாவில் சிறந்த நடிகர் அப்படின்ற பட்டம் தேசிய விருது கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கவே இல்லை வேறு பட்டம்லாம் கொடுத்தாங்க பத்மபூஷன் பத்ம விபூஷன் தாதா சாஹேப் பால்கே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் சிறந்த நடிகர்ன்ற பட்டம் கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு குறைய கொடை கிடைக்காதது குறை அவருக்கு இல்லை நமக்கு தான் அந்த பட்டத்துக்கு அந்த பெருமை கிடைக்கலன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எல்லாருமே வந்து அவரை பார்த்து கற்றுக்கிட்டு நடிப்பு கற்றுக்கிட்டவங்க தான் எ எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் எவ்வளோ பிரபலமான நடிகராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவருடைய சாயல் இல்லாமல் நடிக்கவே முடியாது அவர் ஒரு பல்கலைக்கழகம் நடிப்பில் சரி அவர் வந்து அம்மாவுக்கு எப்படி மதிப்பு கொடுத்தாரு ராஜாமணி அம்மாள் ராஜாமணி அம்மாளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து அவரை வந்து தெய்வமாக வணங்குவார் ராஜாமணி பிக்சர்ஸ்கிற பேரில் ஒரு பட கம்பெனியே வச்சுருந்தார் பாசமலர் போன்ற படங்கள்லாம் அதில் தயாரித்தாங்க குங்குமம்ன்ற படத்தில் ஒரு பாட்டு வரும் மணியனும் அன்னை முகத்தில் பெற விளங்கும் குங்குமம் அப்படின்னு எல்லாத்துக்கும் மேலே அவர் வாழ்ந்த வீட்டுக்கு அன்னை இல்லம்னு பேர் இன்றைக்கும் அந்த அன்னை இல்லம்னா அது நடிகர் திலகத்தின் தான் குறிக்கும் அதனால் சிவகாமியின் செல்வனும் சிவாஜி கணேசனும் ஆகிய ரெண்டு பேருமே வந்து உயரத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவங்களுடைய தாயை போற்றி தாயின் அடிபணிந்து அவர்களுக்கு சேவை தான் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி நிறைய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணாவாகட்டும் கலைஞராகட்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆகட்டும் கலைச்செல்வி ஜெயலலிதாவாகட்டும் எல்லோருமே இப்படி தான் அவங்க அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்ததால உயர்ந்த இடத்துக்கு வந்தாங்க அவங்கள பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணொன்னே பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நன்றி நேயர்களே வணக்கம்